வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பபுன் பராக் பகுதியில் நாம் பகிர்ந்து கொள்ள போகும் திரைப்படம் ஒளிப்பதிவாளர் செழியன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள டூ லெட். நாம் எதிர்பாராமல் இருக்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும், எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காது. இதுதான் உலகத்தில் எல்லா கதைகளிலும் கையாளப்படுகிற ஒரு விஷயம். அதை வச்சு ஒரு படமாக எடுத்திருக்கார் இயக்குனர். அவார்டு படம்னா என்ன? அவைலபிள் லைட்டில் ஆம்பியன் சவுண்டை மட்டும் வச்சு, இசையெல்லாம் இல்லாமல் சில கேரக்டர்கள் மட்டும் வச்சு கதையை சொல்கிறது. அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாலு மகேந்திரா ஸ்டைலில் படம் எடுத்திருக்கார் இயக்குனர். படத்தின் நடிகர்கள் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. படத்தின் பிரதான கதாபாத்திரங்கள் அநேக காட்சிகளில் இறுக்கமாகவே இருப்பதும் யூகிக்க முடிய கிளைமாக்ஸ் காட்சியும் படத்தின் மிகப்பெரிய சொதப்பல். சில காட்சிகளை பின்னணி இசை மூலமே ரசிகனுக்கு ஒரு பிரமாதமான உணர்வை கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் திட்டமிட்டே தவிர்த்திருக்கார் இயக்குனர். குறிப்பாக இந்த வீட்டு ஓனர் அம்மா கிழிச்சு போட்ட தான் வரைஞ்ச ஓவியத்தை சிறுவன் பத்திரப்படுத்தி அப்பாட்ட கொடுத்து அயன் பண்ணுற இடம் அற்புதம். ஆனால் அந்த இடம்லாம் இசை இல்லாமல் வெறுமனே கிடக்குது. காக்கா முட்டை மாரி பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய படம் இயக்குனரோட பிடிவாதத்தால் சுமாராக வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, சிக்ஸர் அடிக்க வேண்டிய பாலில் ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு இயக்குனர். படத்தோடைய டிக்கெட் ரேட்டு 112 ரூபா, படத்துக்கான ஒர்த்து 75 ரூபா. நன்றி நண்பர்களே.